ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டடி பிளான் பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் என் யூனிட்ஸ்க்குள்ள ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் நோட் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் அதுலேயும் போய் பார்க்கலாம். உங்களுக்கு ஜெராக்ஸ் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டடி பிளான் பார்க்க முடியாது. அதுக்கு முன்னாடி சில டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஃபிசிக்ஸ் நான் போட்டு முடிச்சிட்டேன், 84 வீடியோஸை போட்டு முடிச்சிட்டேன். அதே மாதிரி சைக்காலஜி என்ற என்ன நோட்ஸ் இருக்கோ நான் அதை வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியே நான் போட்டு முடிச்சிடுவேன். ஓகே, தென் இப்போ வந்து ஸ்டடி, இது வந்து ஒன் வேர்ட் பிளானுங்கிறதவங்க நமக்கு வந்து என்ன சொல்றது, நமக்கு வந்து கவிதாங்கிற மேடம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மேரிங்க மேடம் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வந்து அனுப்பியிருக்காங்க. கவிதாங்க மேடம் 9 யூனிட்க்கு அனுப்பியிருக்காங்க, மேரிங்க மேடம் வந்து 1 யூனிட்க்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்க அனுப்புனாங்க, பிளஸ் நான் எனக்கு ஒன் வேர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே தான் வீடியோஸாக போட்டுருவேன். ஸோ நீங்கள் வீடியோஸ் வந்து போடலன்னு நிறைய பேர் சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எனக்கும் படிக்க எனக்கும் நாட்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஒன்று, நான் வந்து பேச்சுலர் கிடையாது, ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு 7 கை குழந்தை இருக்கு, படிச்சுட்டு வேற இருக்கேன், வீட்டு வேலை எல்லாமே இருக்கும். ஓகே வாங்க. ஸோ அப்போ எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் எனக்கு வீடியோஸ் நான் போட முடியும். ஓகே, ஆனால் வந்து நான் சொன்னபடி நோட்ஸை கொடுத்துருவேன். இந்த ஸ்டடி பிளான்க்குள்ள வீடியோஸ் நான் ஒன்றொன்னா அப்டேட் பண்ணிடுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியுமோ பண்ணுவேன். ஒரே நாளில் உட்காந்து 3-4 வீடியோஸ் கூட போட்டுருவேன். எனக்கு என்ன டைம் கிடைக்கும் அதை பொறுத்து நான் எல்லாமே பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, எல்லாருமே கொஞ்சம் வந்து அப்லோடு வந்து 1-2 வீடியோஸ் வரதுக்கு போன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன் இன்னும் வீடியோஸ் வரல வரலன்னு கேட்காதீங்க. ஐ மீன் என்ன சொல்றது, ரெண்டாவது வந்துட்டு போலே 4 வந்துடும் பார்ட் 4, ஆனால் 3 வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அதை வெயிட் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்குள்ளே நிறைய ஃபோன்ஸ், அதுக்குள்ளே வாட்ஸ்அப்பு மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காடி நான் வந்து இதை வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இதில் மிஸ்டேக் இருக்குது மேடம், அதில் மிஸ்டேக் இருக்குது மேடம், அந்த ஒன் வேர்ட்ஸில் அப்படி இதில் மிஸ்டேக் அதில் மிஸ்டேக் சொல்கிறாங்க. ஐ மீன் நான் எப்போது சொல்கிறேன், நான் வந்து அகாடமி கிடையாது, நானும் பிஜிடிஆர்க்கு படிக்கிற ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் தான். ஓகே வாங்க, நான் எந்த அகாடமியோ எந்த நோட்ஸோ எதுவும் பண்ணதில்லை. நிறைய பேர் எனக்கு அகாடமி நோட்ஸு வந்து ஒன் வேர்ட்ஸ்லாம் அனுப்பி வைக்காங்க, அதெல்லாம் நான் போடுறதும் கிடையாது, பார்க்குறதும் கிடையாது. ஏன்னா அவங்க கொடுக்குறதுமே சரியாத ஒன் வேர்ட்ஸுன்னு எனக்கு சுத்தமாக அதில் நம்பிக்கையே கிடையாது. ஸோ அதனால நான் அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. எனக்கு இப்போ வந்து வீட்டில் யார் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அதை தான் நான் வந்து ஜஸ்ட் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு ஷேர் மட்டும்தான் நான் பண்ணுறேன். ஓகே வாங்க, அது வந்து நிறைய பேர் வந்துட்டு இல்லை ஒன் வேர்ட் மிஸ்டேக் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க ஏதாவது ஒன்றுனா, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போய் அந்த எந்த ஒன் வேர்டு அதில் என்ன மிஸ்டேக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து இப்போ கூகுளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூஆர்எல்னு இருக்கும், அதை கொண்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணீங்கன்னா இது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருக்கும். பார்க்குறவங்களோ ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போய் பார்ப்பாங்க. பார்த்தாங்க அப்படின்னா அந்த இல்லை வரை யூஆர்எல், அப்போ வந்து அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா, அதே மாதிரி நான் என்னோட ஒன் வேர்ட் நோட்ஸில் நான் தப்பே வராது, அதே மாதிரி என்னோட நோட்ஸில் தப்பே வராதுன்னு நான் சொல்லவும் மாட்டேன். அதே மாதிரி மற்ற இதுலேருந்து தான் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு க்வெஸ்சன் வரும். இப்போ நீங்கள் கேட்கலாம், சைக்காலஜி இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, இதுலேருந்து தான் மேடம் வருமா? தெரியாது. இப்போ எப்படி வரும் எப்படி வரும் தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பிளான் மாறிடு, எப்படி வீடியோ எப்படி இது எக்ஸாமே ஒவ்வொருனா ஆன்லைன் எக்ஸாமு அந்த மாதிரி நிறைய இது இருக்கு. ஓகேவா, அதில் மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஒரு கன்ஃபியூஷனில் தான் எல்லாருமே இதில் இருக்கும். ஓகேவாங்க, அதனால இப்போ வந்து இப்போ ப்ராப்ளம்ஸாக கேட்பாங்களா தியரியாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணுறோம். ஏன்னா ப்ராப்ளம்ஸ் நான் கான்சன்ட்ரேட் பண்ணல. காரணம் என்னன்னா, நம்ம என்னோட இது மோஸ்ட்லி நான் 90% சொல்கிறேன்னே, யாருமே நம்ம ஸ்கூல்லலாம் ப்ராப்ளம் பேஸ்டெல்லாம் படிச்சிருக்க மாட்டோம். ஓகேவா, ரொம்ப ப்ராப்ளம் பேஸ்டில் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த 90 கிட்ஸில் ஃபுல்லாமே எப்படி இருக்கும், கொஞ்சம் மெமரைஸு அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ப்ராப்ளம்ஸ்ன்னு எடுத்தேன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதே மாதிரி இதுல இருந்தா ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்ல முடியாது. அதனால தியரி பாட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஒரு 110 என்னோடய 110 ஒரு 70-80 கண்டிப்பா தியரி வந்துடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஏன்னா போனதோட அந்த மாதிரி இருக்காங்க. அப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஒன் வேர்டுனால ஒரு அப்புறம் சைக்காலஜி இதெல்லாம் வச்சு நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா போனதோட ரொம்ப ஒரு மார்க்ல 2 75 விட்டவங்கலாம் இருக்காங்க. ஓகேவா, இதில் என்னோட நோட்ஸ் இருந்துச்சு, என்னோட குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருந்தாங்க, என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் நாங்கள் 10 ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லோரும் இருந்தாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸை நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஜஸ்ட் அது ஷேரிங். அதுக்கப்புறம் நோட்ஸ் ஜெராக்ஸ் வேணுங்கிறவங்க கேட்டவங்களுக்கு கொடுக்குறோம். யாருக்கும் கம்பல் பண்ணுறதுல கம்பல்சரின்னு கிடையாது, எதுவும் கிடையாது. ஓகேவாங்க, உங்கள் வேணா வாங்கிக்கலாம், இல்லைன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் எல்லாமே நீட்டாக போட்டுட்டு இருப்போம். ஸோ அதை போய் நீங்கள் வாங்கிக்கலாம்.
இதுல வந்து நிறைய பேர் வந்துட்டு எனக்கு வந்து போன் மேல போனு, வாட்ஸ்அப் மேல வாட்ஸ்அப், இல்ல இல்ல மேடம் இதை போடுங்க அதை போடுங்க. அப்புறம் நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப்ல எல்லாத்தையும் போட்டோ எடுத்து அனுப்புங்க, போட்டோ எடுத்து அனுப்புங்க. நான் முதல்ல இருந்து வீடியோல சொல்லிட்டு இருக்கேன், போட்டோ எடுத்து அப்படின்னா ஒருத்தருக்கு நான் போட்டோ எடுத்து அனுப்புறேன், எல்லாத்துக்கும் நான் எப்படிங்க போட்டோ எடுத்து அனுப்ப முடியும்? நான் வீடியோக்கு காசு செலவு பண்ணுவாங்க, ஜிபிக்கு இது பண்ணுவானா? ஸோ அது வரும்னு கேட்டுட்டே இருங்க ப்ளீஸ், அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று இதில் வந்து இப்போ இது மொத்தமாக நான் இந்த இதுன்னு சொல்லிட்டேன், என்னெல்லாம் டவுட்ஸ் எனக்கு என்ன ப்ராப்ளம் வருதுங்கிறத சொல்லிட்டேன். இந்த இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன், இப்போ வந்து இதோட சேர்ந்தே நான் வந்து ஸ்டடி பிளான் வீடியோஸும் நான் போட்டுருவேன். இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கே வந்து உங்களுக்கு ரெண்டு ஸ்டடி பிளான் வீடியோ அப்லோட் ஆகும். இந்த வீடியோ நான் மெயினாக எதுக்கு போட்டேன் அப்படின்னா, இந்த டவுட்ஸ் இதுன்னு கேட்டுட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவாங்க? ஸோ தேங்க்யூ. நான் வந்து இந்த வீடியோஸ் வந்து நான் இதை தான் போட்டேன். நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு வீடியோஸும் நான் ஸ்டடி பிளானில் அப்லோட் பண்ணுறேன். நம்ம அடுத்தது நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.